அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சது மொத்தமாக ஒரு மூணு கேட்டகரி ஆஃப் டிக் தான் தெரியும். ஜஸ்ட் வந்து ஒரு டிக் போகும், சரிங்களா? ஒரு ஹாய் போட்டு விடுறோம் அப்படின்னா, ஒரு தெரியாத நம்பருக்கு வந்து ஒரு ஹாய் போட்டு விடுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டிக் வரும். அவங்க நெட் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டபுள் டிக்கு. இதுவே அவங்க பார்த்துருந்தாங்க அப்படின்னா ப்ளூ டிக், சரிங்களா? இல்லை ப்ளூ டிக் வரல அப்படின்னா மேபி அவங்க செட்டிங்ஸில் வந்து அந்த ரீட் ரெசிப்ட்னு ஒன்று இருக்கும், அதை ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ளூ டிக் வராது. ஸோ இப்போ நான் இந்த வீடியோவை நான் எதுக்கு மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏழு டைப் ஆஃப் டிக் வந்து நம்ம கவர்மெண்ட்டால் வந்து செயல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஏழு வகையான டிக் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த ஏழு வகையான டிக்கில் ஏழாவது டிக் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து மேபி பயங்கரமாக எப்படி சொல்கிறதுனா, பயங்கரமானு சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு மேபி நிறையா வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு வாரண்ட்டுமே கொடுக்க மாட்டாங்க, வந்து வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? மேபி தூக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதுலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்டிக்கர்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். அதாவது குட் ஸ்டிக்கர்ஸ், ஜஸ்ட்டு வந்து எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஹியூமனால் மேக் பண்ண ஒரு ஸ்டிக்கர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஹியூமன் அப்படின்னா ஒரு க்ரியேட்டர் இருப்பான்ல, இப்போ வந்து நமக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நாலு ஸ்டிக்கர் அனுப்பிவிடுவாங்க, அதை வந்து நம்ம ஆட் டு ஃபேவரட் கொடுப்போம்ல, அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்லேயே அந்த டீ குடிக்கிற மாதிரி, அழுகிற மாதிரி, பேட்டரி லோ ஆகிற மாதிரி, அந்த மாதிரி சில ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இஷ்யூஸ்லேருந்து நீங்கள் மேக்ஸிமம் தப்பிச்சிக்கலாம். அப்புறம் கம்ப்யூட்டரில் சொல்லும் அப்படின்னா மேக்ஸிமம் சேட்ஸை குறைச்சிக்கோங்க. மேபி நீங்கள் ஃபோன் கால்ஸில் பேச வேண்டியதை இதில் பேசுனீங்க அப்படின்னா ஆக்டிவ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து இப்போ என்ன ஃபஸ்ட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏழு ரூல்ஸ் சொன்னால, இது ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டிக், மெசேஜ் சென்ட், இது எல்லாத்தையுமே தெரியும். வாட்ஸ்அப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான், சரிங்களா? நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு ஹாய் போட்டு விடுறீங்கன்னா உங்கள் சைட்லேருந்து சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா டிக் வந்து ஃபஸ்ட்டு டிக் வந்துடும், சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட் ரூலு. செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டபுள் டிக் அப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகிடுச்சு, அதாவது பார்த்திங்கன்னா ஒயிட்லேயே டபுள் டிக் வரும்ல, அப்படி வந்துச்சுன்னா நம்மளோட ஆப்போனண்ட், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம அனுப்பினவங்க, ரிசீவ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா நெட் ஆன் பண்ணியிருக்காங்க, ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். டூ ப்ளூ டிக் அப்படின்னா மெசேஜ் வந்து அவங்க பார்த்துட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ நான் மெசேஜ் அனுப்புகிறேன் பட் அவங்க பார்க்குறாங்க, பட் வந்து எப்படி அவங்க, நான் இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துட்டேன் பட் வந்து ப்ளூ டிக்கே வரல, எப்படி ப்ரோ அது, ஏன் எதனால் அப்படின்னு, எப்படின்னா நான் இப்போ வந்து ஒருத்தருக்கு ஹாய் அனுப்புகிறேன் அப்படின்னா அவங்க பார்க்குறான் பட் வந்து எனக்கு ப்ளூ டிக்கே வரல. இது பார்த்திங்கன்னா யோ வாட்ஸ்அப் அந்த மாதிரி எந்த ஒரு வாட்ஸ்அப்புமே கிடையாது, இது பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வாட்ஸ்அப் தான். ஸோ எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா சேட்ஸில் போனீங்க அப்படின்னா ரீட் ரெசிப்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ரைவசிக்குள்ளே போனீங்கன்னா ரீட் ரெசிப்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அந்த ப்ளூ டிக்கு உங்களுக்கு காமிக்காது. இதுதான் பார்த்திங்கன்னா தேர்ட் ரூல், சரிங்களா? மொத்தம் மூணு ரூல் சொல்லிட்டேன், அந்த ப்ளூ டிக் பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன், சரிங்களா? ஓகே, ஃபோர்த் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ப்ளூ, சரிங்களா? மொத்தமாக ரெண்டு டிக் தான் ப்ளூவில் வரும், மொத்தமாக மூணு டிக் இனிமேல் ப்ளூவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. த கவர்மெண்ட் டுக் நோட் ஆன் த மெசேஜ், அந்த கவர்மெண்ட் வந்து இந்த மெசேஜ் மேலே ஒரு நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணு ப்ளூ டிக் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது அஃபிஷியல் கிடையாது, இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபார்வர்டு மெசேஜ் மாதிரி தான். ஸோ மேக்ஸிமம் இதோட கண்டென்ட் பார்க்குறப்ப வந்து ரியலாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. மேபி வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உண்மைகள் தெரிய வரும், சரிங்களா? ஓகே, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ ப்ளூ டிக் அண்டு ஒன் ரெட் டிக் அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அனுப்புகிற மெசேஜ் அவங்க பார்த்துட்டாங்க, பார்த்ததுக்கப்புறமும் ஒரு ரெட் டிக் கூட சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? கவர்மெண்ட் கேன் டேக் ஆக்ஷன் எகென்ஸ்ட் யூ, உங்களுக்கு உங்களுக்கு எதிராக வந்து கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா நீங்கள் ஒரு பேட் வேர்ட் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளை மாதிரி ஒரு எப்படி சொல்கிறதுனா அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கெட்டவாதிகளும் பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு மாதிரி எடுத்து அவங்க சர்வரில் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து நம்ம சேட் பண்ணக்கூடிய வார்த்தைகளும் அந்த ஒரு வார்த்தையும் பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆச்சு அப்படின்னா மேபி இந்த ஒரு ரெட் டிக் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளூ அண்டு டூ ரெட் டிக், அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரெட் டிக் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு வந்து டேஞ்சர் அதிகம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ வந்து அந்த ரெட் டிக் வந்து வராத மாதிரி பார்த்துக்கணும், சரிங்களா? அதுதான் நமக்கு மெயினான ஒரு திங்க். ஓகே, ஒன் ப்ளூ டிக் அண்டு டூ ரெட் டிக் வந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் இஸ் செக்கிங் யுவர் இன்ஃபர்மேஷன், உங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து செக் பண்ணுறாங்க, சரிங்களா? நீங்கள் என்னென்னலாம் இது வரைக்கும் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு வியூ பார்ப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. த்ரீ ரெட் டிக் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து காலி பண்ணிடுவாங்க. ஸோ வந்து கவர்மெண்ட் ஹேஸ் ஸ்டார்டட் ப்ராசஸிங் எகென்ஸ்ட் யூ அண்டு யுவர் யூ வில் கெட் எ கோர்ட் சிம் மான்சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்மளை வந்து கோர்ட்டில் நிற்க வைப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க.
ஸோ வந்து இது எவ்வளோ உண்மை அப்படிங்கிறது எனக்கு இன்னும் அஃபீஷியலாக தெரில. மேபி இது இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு க்ரியேட்டிவ், அதாவது பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபார்வர்ட் மெசேஜில் எவ்வளோ சும்மா அடிச்சு விட்ருக்கான் அப்படின்னா கூட பயங்கரமாக யோசிச்சு தான் இதை வந்து அடிச்சே விட்டுருக்கான். ஸோ வந்து மேபி இதை வந்து ஒரிஜினலாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அஃபீஷியலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஏன்னா இது வந்து இப்போ யாருக்குமே சரியான ஒரு தகவல் தெரில, மற்றபடி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ வந்து அதை உங்களுக்கு கன்வே பண்ணும் அப்படின்னு நினச்சேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இனிமேல் வாட்ஸ்அப்பில் வந்து தேவையில்லாத மெசேஜுக்களை அனுப்புறதை நிறுத்திக்கோங்க. ஸ்டிக்கர்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ வீடியோவில் கால் பேசுகிறப்ப செக்யூராக பேசுங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இதை சொல்ல தான் இந்த வீடியோக்கு நான் வந்தேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுற பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸா.